நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீட்டோட சுவர்லேருந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்படி அந்த செவத்துக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த செவத்தை உடச்சி பார்த்த அத்தனை பேருக்கும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காத்திருக்குது. அந்த தம்பதிகள் அப்படி நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் நடந்துச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலி பகுதியை சேர்ந்தவங்க தான் கௌதமும் சாயா சிங்கும். கௌதம் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி படிப்புலேருந்தே சாயா சிங்கை விரும்பிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி சாயா சிங்கும் அவங்கள காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த காதல் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தெரிஞ்சு அந்த கல்யாணத்துக்கு அவங்க மறுத்துட்டாங்க. அதனால் அவங்க ரெண்டு பேரும் தனியாக ஓடி போய் கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்கள வீட்டில் சேர்த்துக்கவே இல்லை. ஒரு வாடகைக்கு வீட்டில் குடியிருந்து தங்களுடைய வேலையை தொடங்க ஆரம்பித்தாங்க. கௌதம் ஒரு பக்கம் வேலைக்கு போக இன்னொரு பக்கம் சாயா சிங்கும் வேலைக்கு போனாங்க. ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. தங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா தங்களுடைய அப்பா அம்மா நிச்சயமாக பேர குழந்தை ஆசைப்பட்டு ஏற்றுப்பாங்கன்னு நினச்சி அவங்களுக்கு நல்லபடியாக ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. அப்பையும் அவங்களுடைய அப்பா அம்மா இவங்களை ஏற்றுக்கவே இல்லை. இனி வேறு வழி இல்லை, நம்மளோட வாழ்க்கையை நாம் தான் தீர்மானிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி ரெண்டு பேரும் உழைக்க ஆரம்பித்தாங்க. கிடைக்கிற இடத்துலலாம் வேலைக்கு போனாங்க. இரண்டு பேருமே இடையில பார்ட் டைமும் வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி போயிட்டு இருங்க அவங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் காசு சேர்ந்தது. இந்த காசை வச்சு இனிமேல்ட்டு நாம் வாடகை வீட்டில் குடியிருக்க வேண்டாம், நம்ம நல்ல ஒரு வீடை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அதே பகுதியில் இன்னொரு பக்கத்து தெருவில் ஒரு நல்ல வீடு இருக்குதுன்னு சொல்லி ஒரு புரோக்கர் மூலமா தெரிய வருது. அந்த வீட்டை பற்றி விசாரிக்காமலே அவங்க அங்கே குடி போகிறாங்க. ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த வீட்டை பற்றி எல்லாம் தெரியும். அப்படி இருந்தும் அந்த தம்பதிகளுக்கு யாருமே அந்த விஷயத்தை சொல்லவே இல்லை. அங்கே வந்த அந்த தம்பதிகள் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் பால் காய்ச்சிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் சமைக்கலான்னு சொல்லி வெளியில் காய்கறி வாங்கிறதுக்காக சாயா சிங் தள்ளுவண்டிக்காரனை கூப்பிடுறாங்க. ஆனால் அந்த தள்ளுவண்டிக்காரனும் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் போகிறதுக்கு கொஞ்சம் பயப்படுறான். அந்த விஷயம் தெரிஞ்ச அந்த பொண்ணு ஏன் இங்கே வரமாட்டேன்றான்னு சொல்லி அந்த தள்ளுவண்டிக்காரன் கிட்டேயே போய் ஏன்ப்பா என் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து காய்கறி விற்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக பேசிட்டாரு. அப்புறம் தனக்கு தேவையான காய்கறிகளை வாங்கிட்டு சாயா சிங் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போது சாயா சிங்கை அங்கேருந்த பக்கத்து தெரு வீட்டுக்காரங்க எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட சாயா சிங் ஏன் நம்ம வீட்டை மட்டும் இப்படி ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, நம்மளையும் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்போது அவங்களுக்கு புரியவே இல்லை. அன்னைக்கு ராத்திரி தான் அந்த சம்பவம் அவங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சுது. அவங்க நல்லபடியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு தங்களுடைய தூக்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக தூங்கும்போது தான் அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த சத்தத்தை கேட்டு அவங்க திடீர்னு முழிக்கிறாங்க. என்னது சத்தம், எங்கேருந்து வருது, யாரோ கத்துற மாதிரியே இருக்குது, ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி திடீர்னு அவங்க எங்கெங்கேயோ லைட் அடித்து தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயும் எந்த சத்தமும் அவங்களுக்கு இந்த இடத்துலருந்தான் வருதுன்னு சொல்லி கரெக்டாக கெஸ் பண்ணவே முடியல. வேறு வழி இல்லாமல் அன்னைக்கு ராத்திரி அவங்க பாதி தூக்கத்தோடையே தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையிலே ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக கௌதம் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தார். அப்போது அந்த தெரு வழியாக வந்த ஒருத்தர் இந்த வீட்டில் தான் நீங்கள் குடியிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த வீட்டை பற்றி முழுசாக தரகர் உங்ககிட்ட சொல்லலையான்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையே, அப்பெல்லாம் ஒன்றும் இந்த வீட்டை பற்றி எதுவும் சொல்லலையே. தம்பி, இந்த வீட்டில் அமானுஷ்யமான சில விஷயங்கள் நடக்கும். நிறைய பேர் இந்த வீட்டில் இறந்து போயிருக்காங்க. குடியிருக்க வந்தவங்க சில பேர் இறந்து போனது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து தெரிச்சு ஓடியே போயிடுவாங்க. அங்கே யாருமே அளவுக்கு அதிகமாக குடியிருக்கவே மாட்டாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு வாரம், அதுக்கு மேலே குடியிருந்ததா சரித்திரமே இல்லை. அதனால் இந்த வீட்டை பேய் வீடுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அங்கே நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டாரு. உடனே கௌதம் தரகருக்கு ஃபோன் போடுறாரு. என்னங்க நைட் என்ன வித்தியாசமாக சத்தம் கேட்குது, தரகர் வந்து நீங்கள் மறைச்சிட்டிங்க, நீங்கள் எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியதானே, இந்த வீட்டை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க, இது ஏதோ பேய் வீடுன்னு வரைய சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சார், அப்படியெல்லாம் இல்லை, எதுவும் இல்லை, அவங்க உங்களை மிரட்டுறதுக்காக வேறு ஏதோ சொல்கிறாங்க, நீங்கள் அதையும் பெருசாக எடுத்துக்காதுன்னு சொல்லி தரகர் தப்பிச்சுக்கிட்டாரு. ஆனால் அன்னைக்கு நான் தெரியும் அவங்களுக்கு அதே மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஆனால் நேற்றுக்கு கேட்டதை விட இன்னைக்கு ரொம்பவே அதிகமாக கேட்குதுன்னு சொல்லி அவங்க ராத்திரி முழுக்க தூங்காமல் இருக்காங்க. அப்புறம் ஒரு வழியாக இந்த சத்தம் எங்கேருந்து தான் வருதுன்னு சொல்லி கௌதமும் சாயா சிங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய காது கூர்மையை வச்சு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு செவத்துக்கு பக்கத்தில் போகிறாங்க. அந்த செவத்துலேருந்தான் அந்த வித்தியாசமான சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது.
உடனே அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஒருவேளை அவங்க சொன்னது உண்மையாக இருக்குமோ, இந்த செவத்தில் பேய் இருக்குமோ, இந்த வீடு முழுக்க பெய்தானா அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருந்தாங்க. உடனடியாக இந்த வீட்டை காலி பண்ணணும், அதுக்கு முன்னாடி இந்த வீட்டை நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டோமே, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோமே, நாமளே ஒரு மிடில் கிளாஸு, நமக்கு அப்பா அம்மா உதவியும் இல்லை, இவ்வளோ காசை போட்டு இந்த வீட்டை வாங்கிட்டோம், ஆனால் இப்போது இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மன வருத்தம். இவ்வளோ செலவு பண்ணி இந்த வீட்டை வாங்கினதுக்கப்புறம் நம்மளால் மறுபடியும் அதே மாதிரி காசு சம்பாதிக்க முடியும்னா நிச்சயமாக நமக்கு நிறைய நாள் ஆகும், அது வரைக்கும் நம்ம சமாளிக்க முடியாது. இந்த வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி முதல்ல சமாளிப்போம் அப்படின்றதுக்காக போலீஸ் டீமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் டீமும் அங்கே வராங்க. வந்ததுக்கப்புறம் இந்த செவத்துலேருந்து ஏதோ சத்தம் கேட்குது, நீங்கள் கொஞ்சம் இந்த செவத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களும் அந்த செவத்துக்குள்ளே காதை வச்சு கேட்குறாங்க. அவங்களுக்கும் ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது. உடனே அவங்களும் மிரண்டு போயிடுறாங்க. சரிங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க, நாங்கள் இந்த செவத்தில் என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு உடச்சி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பரவாயில்ல சார், நீங்கள் உடைங்க, ஒரு செவரு தானே, போயிட்டு போகுது, நாங்கள் திருப்பி கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கௌதமும் சாயா சிங்கும் ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஜேசிபியை கொண்டு வந்து அந்த ஓரத்து பகுதி செவத்தை மட்டும் உடைக்கிறாங்க. அந்த செவத்தை உடைச்சதுக்கப்புறம் அங்கேருந்த எல்லாரும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த செவத்தில் அப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அங்கே அப்படி நடக்கும்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அங்கே இருந்தது மொத்தமும் வந்து பார்த்திங்கன்னா குளவி கூடு கட்டி வச்சுருக்குதுங்க. அம்புட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விஷ குளவிகள். அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் பயமே வந்துடும் போல். அவ்வளோ பெரிய குளவிகள் அங்கே உள்ள இவ்வளோ நாளாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தது தெரியாமல் தான் அங்கேருந்து எல்லாரும் கடிபட்டு செத்துருக்காங்க அப்படின்னு கௌதமுக்கு அப்போ தான் தெரிய வருது. அதுக்கப்புறமா அந்த குளவிகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கொஞ்சம் நெஞ்ச குளவி இருந்ததுன்னா நிச்சயமாக நாமளே ஏதாவது சுடு தண்ணியோ இல்லை நெருப்பை காட்டியோ அதை விரட்டி விட்டுறலாம். ஆனால் இப்படி செவரு முழுக்க இவ்வளோ கூடு கட்டி ஆயிரக்கணக்கான குளவிகள் இருக்குது, இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு பதட்டம் ஏற்பட்டுருது. இப்படியப்பட்ட குளவிங்க கிட்டையே போக முடியாது, கொட்டுச்சு நான் உயிரே போயிடுமேன்னு சொல்லி அவங்க பயந்து போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்த போலீஸ் டீமும் நாங்களும் கூட கிட்ட போக முடியாது, எங்களாலையும் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி சாரி சார் எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது போலீஸோட உதவியும் கிடைக்காம கௌதம் ரொம்ப திணறி போயிடுறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்குறாரு. தீயணைப்புத்துறைக்கு ஃபோன் பண்ணால் அவங்களாவது வந்து நம்மளை காப்பாற்றுவங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு வழியாக தீயணைப்புத்துறை நண்பர்கள் எல்லோரும் அங்கே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க உடம்பு முழுக்க இந்த குளவிங்க தேனீங்க வந்து கடிக்க முடியாத அளவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் அந்த குளவிங்களை நல்லபடியாக சேஃபாக ரிமூவ் பண்ணுறாங்க. அங்கே இருந்த கூட்டுகள் எல்லாத்தையும் களைச்சிட்றாங்க. அங்கே இருந்தது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க அங்கே நல்லபடியாக வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு அங்கே இருந்த எல்லாரும் மர்மமான முறையில் இறந்து போனது இந்த குளவி கடியால் தான் அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு. இனிமே அந்த வீட்டை பேய் வீடுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி கௌதமும் சாயா சிங்கும் நல்லா நினச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான வித்தியாசமான சம்பவங்கள் இன்னமும் நம்ம உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமல் அமலுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் எல்லா ஐகானையும் செய்யவும்.